ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது யாத்திசை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை தரணி ராஜேந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சக்தி, மித்ரன், செயோன், ராஜலட்சுமி, குருசோம சுந்தரம் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் போர் நடக்குது. இதில் பாண்டியர்கள் வெற்றி பெற்று சோழ தேசத்தையும் ஏனர்குல மக்களையும் இன்னும் சில இன மக்களையும் பாண்டிய மன்னனான ரணதீரன் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வராரு. இந்த பாண்டிய மன்னனான ரணதீரனை கொன்று ஆட்சியை கைப்பற்ற ஏனர்குலத்தைச் சேர்ந்த கொதி என்பவர் திட்டம் போடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் சக்தி, மித்ரன் மற்றும் செயோன் அட்டகாசமாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நடித்த மற்றவங்களும் அவங்கவுங்க கதாபாத்திரத்தை சரியாக பண்ணியிருக்காங்க. 7ஆம் நூற்றாண்டில் தமிழ் மக்கள் வாழ்ந்ததை அப்படியே நம் கண் முன்னே காட்டியிருக்காங்க. இது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ். சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருக்கு. படத்தில் உள்ள பிஜிஎம் நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே செம சூப்பராக இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், சிஜி ஒர்க் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். இந்த படம் லோ பட்ஜெட்டில் நல்லாவே எடுத்திருக்காங்க. இந்த படம் ஹை பட்ஜெட் படமாக இருந்திருந்தா இன்னுமே இந்த படம் ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கும். இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டால், 7ஆம் நூற்றாண்டில் தமிழ் மக்களின் வாழ்க்கையை நம் கண் முன்னாடி காட்டியிருக்கிற ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த யாத்திசை. கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.